அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணோம், நம்ம வீக்லியோட டார்கெட் என்ன, 25 to 40,000, அது கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கணும் வித் ஸ்டாப் லாஸோட. நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் மூணே மூணு இண்டிகேட்டர். கண்டிஷன்ஸ் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அது எந்தெந்த இடத்துல எடுத்துருக்கலாம், எப்படி வந்து ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா? ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்னா என்ன, எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும், எவ்வளோ டார்கெட் அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே நம்ம குரூடாயில் நேச்சுரல் கேஸ் பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல் சான்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% ஒன்லி பை சான்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, செல்லுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எதனால அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிளீனு ஏடிஎக்ஸு ஸ்டில் 100% இல்லை 200% பை சான்ஸு. 38,000 1ஆம்தேதி நம்ம சொல்லிட்டு வரோம், 38,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 38,800, 39,200, 40,700 இதுதான் நம்ம இந்த மந்தோட டார்கெட், சரிங்களா? ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்ம பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். இதில் இடையில வந்து அப்பப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். மார்க்கெட் மைனஸ் ஆனதுனால மார்க்கெட் வந்து ட்ரெண்டு டவுனுன்னு நினச்சிக்கோன்னா ட்ரெண்டு பை ட்ரெண்டு அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 200-300 பாயிண்ட் இறங்கிட்டு மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு, சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. அது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நம்ம வந்து பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், 38,800 கால் ஆப்ஷன் பை பண்ணி வைங்க, பை பண்ணி வைங்கன்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு போண்டானாலும் நம்மளுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம சொன்ன டார்கெட் அச்சீவ்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது என்னென்னா நம்ம இந்த டைம் ப்ராஃபிட் பண்ணினாலும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், சரிங்களா? நம்மளோட கான்செப்ட் என்னென்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு தேவையில்லை, நம்மளுக்கு கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண முடியும் இல்லையா, நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த வாரம் நம்ம ப்ராஃபிட் இல்லையா, அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிடுச்சுன்னா மீண்டும் பணத்தை போட்டு மீண்டும் மீண்டுமே அந்த விட்ட லாஸை நம்ம பிடிக்கணுன்ற கான்செப்ட்லேயே போயிடுவோம், சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 38 கிட்டத்தட்ட ரேஞ்ச் பவுண்டு தான், ஃபுல்லாகவே பெரிய என்ட்ரி கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் வரைக்குமே அரைச்சு உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தை குறைச்சிட்டாங்க. ஒரே ஒரு நாள் கேப் அப்பு, அதுவும் இல்லாமல் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட். மீண்டும் நம்ம சொல்கிறோம், டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேப் அப்பில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு. இப்போ நேற்று கூட சொல்லியிருந்தேன், 39,100 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு. கடைசி டயத்தில் தான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் நம்ம விட்டுட்டோம். சரி, எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ ஒரே ஒரு என்ட்ரியில் மட்டும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 20 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சில பேர் காஸ்ட்டு சார் 70 ரூபாய்க்கு பை பண்ணேன், 30 ரூபா வரைக்கும் வந்துட்டு மீண்டும் வந்து காஸ்ட்டு தான் கிடச்சிருச்சு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு லாஸ் இல்லை. ஆக மொத்தம் நம்மளோட சொன்ன டார்கெட் அச்சீவோட நெக்ஸ்ட் வீக்கில் வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா? அதனால் ஒன்றும் தவறில்லை, நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் ஒன்லி பை சான்ஸு. அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம செக் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லிகிட்டு இருந்தோம், டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீன் ஏடிஎக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது பை சான்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கேண்டிலுமே 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிறப்ப ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுமா, ஆகாது, குறையத்தான் செய்யும், சரிங்களா? மெதுவாக போச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்து கரையுது. நம்ம பலட்ட நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? 17,340 மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே ட்ரெண்டு பை ட்ரெண்டு. நம்மளோட டார்கெட் எவ்வளவு, 17,700, அதுக்கடுத்து 17,940, அதுக்கப்புறம் 18,200 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேபி டியூஸ்டே எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட், மினிமம் ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. சரி, இப்போ மோஸ்ட்லி மினிமம் அமௌண்ட் வச்சுருக்குங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இண்டி மணியில் பை பண்ணுங்கள். 10,000 இருக்கா, 2 லாட் மட்டும் மோஸ்ட்லி இண்டி மணியில் பை பண்ணிங்கன்னா
நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைய. அடுத்து குரூடாயில், இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் என்ன சார் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து செல்லிங்கில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லை சரிங்களா. சரி அப்போ என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் பை கிடச்சா பை, செல் கிடச்சா செல். நம்மளோட டார்கெட் என்ன, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வரணும். ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குதா எக்ஸிட் ஆகணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், 7340 மேலே பை சான்ஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் 7440, செகண்ட் டார்கெட் 7520, நம்மளோட டார்கெட் முடிஞ்சிச்சு 200 பாயிண்ட், ஒரே ஒரு என்ட்ரி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் செல்லில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை வால்டிலிட்டி மார்க்கெட் சரிங்களா, பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பை சான்ஸ் தான் கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் 7120 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 240-400 வரைக்கும் போகணும், இந்த இடத்துல ஒரு டார்கெட். ஆனால் அதே டைத்தில் இந்த டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலோட தன்மை ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பண்ணுற மார்க்கெட், ஒரு 7000 வரைக்கும் வர, அதுக்கடுத்து 7200 இதுலேயே ட்ரேட் ஆகிட்டு ஒரே ஒரு என்ட்ரி தான். நம்ம டோட்டலாக நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு என்ட்ரி எடுத்தோமா நல்ல ஒரு ப்ராஃபிட் 10,000 கிடச்சதா புக் பண்ணிடணும் சரிங்களா. ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தேவை வாரத்தில் 25-40,000 சரிங்களா. அப்போ இதில் ஒரே ஒரு நாள் மட்டும் 200 பாயிண்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது குழாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொன்னோம், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டன் க்ரீன், ஏடிஎக்ஸ் பை சான்ஸ், ஒன்லி 100%ல 200% பைக் மட்டும்தான் வாய்ப்பு. அப்போ எதுக்கு மேலே சார் சொல்லியிருந்தோம், 653 மேலே. அதே டயத்தில் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 623 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். பட் அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகலை, அடுத்த நாள் கேப் அப்பு ரேஞ்ச் போன்ற ட்ரேட் ஆகி ஒரே நாளில் 52 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 52 அப்புறம் ஃபுல்லாகவே கேப் அப்லே முடிஞ்சிருச்சு. சரி இந்த இடத்துல கூட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், 669 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸு. இந்த இடத்துல வர பாருங்கள் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸ் பை சான்ஸ், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே கிட்டத்தட்ட 703 நம்மளோட டார்கெட் அச்சீவ்டு. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணாலுமே நான் நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் தான் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணோம்னா மட்டுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட கான்செப்டுக்கு வச்சு பொசிஷன்லாம் பண்ணலாம், தவறு இல்லை சரிங்களா. ஆனால் அதே டைத்தில் எகென்ஸ்ட் ஆஃப் ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னா தான் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி ரிஸ்க்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேபி நெக்ஸ்ட் வீக் எப்படி டார்கெட் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் காஸ்ட்டு மினிமம் 20,000-25,000 கூட ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் ஒருவேளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னா அடுத்த வாரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா வாரமே நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்க்குறப்ப ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது நல்ல ஒரு விஷயம். நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், கால்ஸ் வாங்கி பண்ண வேணாம், டிப்ஸ் வாங்கி பண்ண வேணாம், இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளாம் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு அது எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் சரிங்களா. அது சம் டேக் டைம், இந்த மாதமே நம்ம மார்க்கெட் முடிய போகிறது கிடையாது. கரெக்டான இடத்துல என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் கற்றுக்கிட்டோம்னா லைஃப் லாங் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமில்லை. மீண்டும் மட்டும் வீடியோவில் சந்திப்போம், வாழ்த்துக்கள், நன்றி.